அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டைட்டில் அப்படின்னா, மனம் நமக்கு கட்டுப்பட்டதல்ல என்று இதுவரை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம டாபிக் எடுத்திருக்கோம். அது என்னன்னா, ரொம்ப நம்ம சிம்பிளா நம்ம சொல்லிட்டோம், இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியாம எப்படி இருந்தாங்க, இதனால இதை எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதான் இன்னைக்கு கேள்வி. உங்களுடைய ஆங்கிள் நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, நம்ம வந்து மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. எப்படி தெரியுது? ஐயாவுடைய நூல் படிச்சதுக்கு அப்புறம் ஐயாவுடைய புரிதல் நமக்கு ஏற்பட்டவுடனே நமக்கு தெளிவா தெரியுது, மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிட்டோம், இவ்வளவு நாள் எப்படி இது கண்டுபிடிக்க முடியாம போச்சு, இவ்வளவு நாளா கஷ்டமா இருந்த விஷயம் என்ன, இப்ப எப்படி நமக்கு வந்து இது எளிதாச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கு ஒரு டிஸ்கஷனா வச்சிருக்கோம். இந்த டிஸ்கஷன் மூலமா நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, புரியாதவங்களுக்கு கூட இது புரிய ஆரம்பிச்சிடும், எங்க நம்ம தப்பு பண்றோம், புரிஞ்சுக்க வேண்டியதுல எங்க நம்ம தடையா இருக்குங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதனால உங்க ஆங்கிள், ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கும் தெரியுது மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது, உங்களுக்கும் தெரியுது நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இவ்வளவு தெரியாம போனதுக்கான காரணம் என்னங்கிறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம், ஓகேங்களா? எனவே இன்றைய டைட்டில் வந்து, மனம் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல என்று இதுவரை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கறதான் இன்றைய கேள்வி. அதனால இதுக்கான பதில வந்து நீங்க கொடுங்க. வந்திருக்கீங்க, நீங்க உங்க பதில் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. வாங்க, டாக்டர் சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காங்க நாகர்கோயில். ஐயா வாங்க, ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இதுவரை நம்ம ஐயாவுடைய புரிதலுக்கு முன்னாடி மற்ற குருக்கள் என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி சொல்லல, மற்ற குருமார்கள்லாம் வேற மாதிரி நம்ம டைவெர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஐயா வந்துதான் இப்ப கரெக்டா சொன்னதுனால மனம் நம் கட்டுப்பாடு இல்லைன்னு புரியுது. முன்னாடி உள்ள ஞானிகளும் குருக்களும் எது எதுவோ சொல்லி நம்மள புரிய விடாம பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஐயா வந்து 40 வருஷமும் அதையும் நம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த குருமார்கள் சொன்னதை நம்பிதான் 40 வருஷம் அவரு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஐயாவே இது புரிஞ்சுக்கிட்டு இப்ப சரியான பாதையை நமக்கு காட்டிட்டு இருக்காருக்குதான் எனக்கு புரியுது. இதுதான் சரி என்று எனக்கு தோணும். ஓகேங்க, ஓகேங்க, உங்க பதிலுக்கு ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சி. வாங்க, இன்னும் பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, மனம் வந்து அகம் சார்ந்ததுன்னு நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. மனம் வந்து அனிச்சை செயலா செயல்படுது. புற உறுப்புகள் மாதிரி இதயம், கல்லீரல், கணயம், இறைப்பை மாதிரி அதுவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம முழிச்சிருக்கப்பெல்லாம் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னே சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம மனதை கட்டுப்படுத்த மாதிரி உறுதிப்படுத்தினேன். அதனால நம்ம வந்து அதுல இந்த மனதை வந்து ஒரு பகுதி வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத வந்து ஐயா புரிய வச்சிருக்காங்க. ரெண்டாவது, மனம் வந்து தானா இயங்குது, தானா எண்ணங்களை கொண்டாருது. நம்ம தேவையானதை மட்டும் எடுத்து திங்க் பண்ணி அந்த புறத்துல செயல்படணும். அகம்புறம் பிரிச்சு பார்க்க தெரியாம இருந்ததுனால நம்ம வந்து மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். மனம் தான் நம்மளை இயக்குதுன்னு தெரியாம நம்ம மனத்தை இயக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய டிராபேக். மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத புரிய வச்சது நம்ம பகவத்வம் ஐயா மூலமா செய்யலாம். உண்மையிலே வந்து மனம் அனிச்சை செயலா நம்ம முழிச்சிருக்கப்பெல்லாம் அதுவா ஒரு பகுதி செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கத்துல செயல்படுற மாதிரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் 100% நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நன்றிங்க. வாங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நாராயண சுவாமி ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, ஐயா உங்களை அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. வணக்கம் சார்.
வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் தவறா நினைச்சுக்காதீங்க ஐயோ எதுவுமே தப்பு இல்ல சொல்லுங்க. ஓகே, அதாவது எல்லாருமே வந்து பூட்டு வந்து பெருசு பெரிய சாவியா தேடிட்டாங்க. பெரிய பூட்டு பெரிய சாவியா தேடிட்டாங்க, ஆனா பூட்டுக்கு சாவி சின்னதா. அப்போ அந்த மாத்தி ஐயா வந்து மாத்தி யோசிச்சிருக்காங்க. எல்லாருமே இவ்வளவு சிரமப்பட்டு போயிருக்காங்களே, அந்த லேட்ரல் திங்கிங் எல்லாம் வந்திருக்காங்க ஐயா. அப்பதான் அதனாலதான் ஈஸியா அந்த நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகா ஒரு கவிதைத்துவமா சொல்லிட்டீங்க. வித்தியாசமா இருக்கீங்க, உங்க பதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகேங்க, ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேரு சரியா இல்ல. ஐயா நீங்க உங்க பேரு, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. நீங்க ஹலோ. வணக்கம் வணக்கம், நான் பொள்ளாச்சி மோகன்ராஜ், நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்க ரொம்ப நாள் உங்களை காணோம். ஆமா, கொஞ்சம் பிஸி ஆகி போச்சுங்க. அப்புறம் இடையில ஒரு மாசமா எலெக்ஷன் டியூட்டி, ஜோனலா போட்டாங்க, ரொம்ப நாள் ஒரு மாசம் அப்படி போயிட்டோம். ஓகே ஓகே. ரைட், நல்லா சகிக்குமா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். ரைட், முதல் நீங்க சார் ஒவ்வொருவரையும் பாப்போம் நான் வந்திருக்கீங்களான்ட்டு. முதல்ல வந்து மனம் வந்து முதல்ல வீட்லயே என்ன செஞ்சாங்கன்னா, மனதை கட்டுப்படுத்து, முதல்ல மனம்தான், மனதை நீ வந்து எப்பவுமே ஒரு இதா வச்சுக்க அப்படின்னு முதல்ல வீட்டுல பயிற்சி கொடுத்துறாங்க. அடுத்தது எங்களை மாதிரி ஆசிரியர்கள், நீ மனதை வந்து அலைவாய் விடாத, மனதை வந்து எப்பவுமே ஒரு 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 இதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களும் பயிற்சி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மனதை கட்டுப்படுத்துறதுக்காக போகின்ற சில தியான அமைப்புகள், நேகப்பட்ட தியான அமைப்புகள் போனா நீ மனதை தியானத்தை பண்ணா உன்னை வந்து மனம் வந்து அடைக்கும், அப்ப மனம் உன் பேச்சை கேட்கும் அப்படிங்கிற மாதிரி தாட்டுகள் நேகப்பட்டது உருவாக்கினாலதான் என் மனம் வந்து நம்ம கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிற உணர்வு நம்ம ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சு. ஆனா இப்ப ஐயாவுடைய தாட்டு அண்ட் திங்கிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனம் வந்து அதுவா இயங்கக்கூடியது, அதுல வரக்கூடிய எண்ணங்கள் ஒருவர் வருவோம், அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, அதை தேவைப்பட மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளுங்கிறது. ஏன் என்ன, எனக்கே இப்ப 54 வயசு ஆச்சுங்க, 51 வயசு வரைக்கும் நான் அந்த பயிற்சி முயற்சிகள் இருக்கிற வரைக்கும் மனதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். மனதில் நம்ம நினைக்கிறது உணர்வுகள் வந்து கட்டுப்படுத்தலாம், உணர்வுகளை வந்து அப்படிங்கிற எண்ணங்களை ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்காக சில தியான அமைச்சிகள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், அதுலயும் நிறைய அதுல ஆசிரியராகவும் இருந்துட்டு இருந்தோம், இது தியான அமைப்புகள் கூட. ஆனாலும் அந்த மனதை வந்து கட்டுப்படுத்த முடியல, மனம் வந்து நம்மளால வந்து மனம் கட்டுப்பாட்டு இல்லைங்கிறது தெரியல. ஆனா அந்த மனம் வந்து கட்டுப்பாட்டு வைக்க முடியுங்கிற மாதிரியே தான் நம்மளுடைய தியானங்கள் வந்து அந்த அமைஞ்சிச்சு. காரணம்னா, சின்ன குழந்தையில இருந்து இது வரைக்கும் நம்ம பயிற்றுவிக்கப்பட்டக்கூடிய நம்ம சமுதாயமும், நம்மளுடைய பெற்றோர்கள், அப்புறம் எங்களை போன்ற ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமுதாயம், அப்புறம் நமக்கு கட்டுக் கொடுத்த குருமார்கள், தியான அமைப்புகள் எல்லாம் இதுல வந்து நம்ம ஐயாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் என்னன்னா, ஐயா வந்து இதை வந்து நீ மனதை நீ எவ்வளவு கூட கட்டுப்பாட வைக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ வந்து உன்னுடைய பாதையிலிருந்து விலகிடுவ, மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் வந்து நீ அதுவாட்ட வரத்தா செய்யும், அந்த எண்ணங்களுக்கு வந்து நீ வந்து தேவைப்பட்டா மட்டும் உன்னோட புறச்செயலுக்கு மட்டும் நீ திங்க் பண்ணா உனக்கு வந்து பிரபாவம் போயிடும், உனக்கு வந்து அழுத்தம் இருக்காது, அந்த எந்த விதமான முடிச்சும் உள்ளாது, கர்மா கூட கணியும் அப்படிங்கிற தாட்டை கூட சொல்லும் போது அது கிட்டத்தட்ட ஐயாவுடைய குதிரைக்கு அப்புறம் தான் மனம் நம்ம கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் முதல்ல பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம்ம சமுதாயம், நம்மளுடைய பயிற்றுவிக்கப்பட்ட எல்லா அமைப்புகளுமே. அதனால வந்து எந்த மனிதர்களுமே வந்து எடுத்துன்னு தெரிஞ்சு தெரியாது உண்மைதான். ஏன்னா இந்த மன நம்ம கட்டுப்பாடு இல்லைங்கிறது யாரும் சின்ன குழந்தைங்களே சொல்லி கொடுத்த மாதிரி இருந்ததுன்னா அவன் தெரிஞ்சிருக்கும், பட் யாருமே சொல்லி தெரியல. ஏன்னா நம்மளுடைய வழி வழியே நம்ம கற்பித்த பாடங்கள், கற்பித்த ஆன்மீக கருத்துகள், குருமார்கள், நம்ம சமுதாயம், பள்ளி, வீடு எல்லாமே அப்படி அமைஞ்சதுனாலதான் மன கட்டுப்பாடு நம்ம இல்லைங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. அந்த இந்த புரிதலுக்கு நம்ம சின்ன குழந்தையிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலேஜ் புரியக்கூடிய பசங்கள்டிருந்து இந்த நாலேஜை கொண்டு வந்தோம்னா, இன்னைக்கு அவன் பெரிய ஒரு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவன் நிச்சயமா வந்து புறச்செயல அச்சீவ் ஆகவும், மன லெவல்ல லெகுவாகவும், ஒரு ஞானியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல் இருக்கும். இதுவரைக்கும் இல்லை, இனி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்முடைய ஐயாவுடைய கருத்துக்கள் பரவல போக போக இனி அந்த மன கட்டுப்பாடு இல்லைங்கிறது அனைவரும் புரிந்து வரக்கூடிய காலம் வரும்னு நினைக்கிறேன்.
இது என்னுடைய ஒரு கருத்து. ரொம்ப சந்தோஷம் ஐயா, சொன்னீங்க 54 வயசு ஆகுது இப்போ. நான் இதுக்கு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உமர் பாருக்குங்க. ஓஹோ, நான் வந்து ஒரு அக்கு கிடருங்க கூட. எது கேட்டீங்கன்னா ஏன் கண்டுபிடிக்கும், இப்ப ஒரு கேள்வி கூட வந்து மனம் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல என்று இதுவரை ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, நம்மளுடைய பை நமக்கு நமக்கு கற்பித்த பாடங்கள் அப்படி இருக்கிறதுனாலதான் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம 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 வந்து தாட்டையும் திங்கியும் வித்தியாசமா பார்க்க முடியாததுனாலதான், தாட்டு திங்கும் ஒண்ணுதான், அகமும் புறமும் ஒண்ணுதான் அப்படிங்கறனாலதான் நாம வந்து அந்த மனம் கட்டுப்பட நம் மன நம்ம நம்ம நமக்கு கட்டுப்பட்டது அல்ல அப்படிங்கிறது இத்தனால தெரியாம போச்சு. அப்ப வந்து இந்த ஐயாவுடைய முதல் புக்கு வந்து நம்ம தியானத்தை விடு, ஏன்னா தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது தியானத்தை விடு ஞானத்தை விடுங்கிற புக்கு கிடைச்சது. ஆனா நானே இப்ப படிக்கலைங்க, ஏன்னா என்னடா நம்ம தீவிரமான தியானமா இருந்தா அதில் ஒரு ஆசிரியா இருக்கும் போது என்னடா இப்படி ஒரு கருத்து சொல்றாரு போட்டு கொஞ்ச நாள் படிக்காம இருக்கும் போது உமர் பாரு ஐயா தான் இதை படிங்க சார் படிக்கணும்னு நல்லது சார் சொல்லும் போது, அதுக்கப்புறம் படிக்கும் போதுதான் அடடா இந்த புக்கை வாங்கி 6 வருஷம் படிக்க விட்டானே அப்படின்னு சொல்லி கூட 2018 படிச்சு 2018 அப்புறம் தான் ஐயாவோட பாதிக்க வந்தேன். அப்போ கிட்டத்தட்ட 51 வயசு வரைக்கும் நம்ம வந்து மனம் நம்ம கட்டுப்பட்டதில்லைங்கிறது ஞானமே தெரியல. அது இப்போ ஏன்னா இந்த ஏன்னா எனக்கு இப்போ ஏன் காரணம் கேட்டால் நம்ம எல்லாமே சமுதாயம் தான், நம்ம வந்து சமுதாயம் நம்ம கற்பிக்கப்பட்ட விதம் நம்மளுடைய புறச்சூழ்நிலை நம் வீடு எல்லாமே இதை வந்து ஆரம்பத்திலேயே வந்து சின்ன ஒரு 10 வயசு 12 வயசு புரிஞ்சக்கூடிய பையனா இருந்து அவனுக்கு நம்ம இந்த கருத்தை வந்து புரிய வச்சிருந்தோம்னா இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஏன் எனக்கே அந்த நமக்கு இந்த மாதிரி ஞானி அப்பவே எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருந்தாங்கன்னா இன்னும் நாம கொஞ்சம் எளிமையா இருந்திருப்போம். காலத்தின் கட்டாயம் இப்போவது கிடைச்சதே அப்படிங்கிற சந்தோஷம். உண்மை காலத்தின் கட்டாயம் ஐயா வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க, அது நமக்கு எல்லாம் ரொம்ப நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இளைஞர்களுக்கும் இந்த கொண்டு போய் சேருது இல்ல சேர்த்தணும் வந்து ஐயா இதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஞானம் பெற்றாலும் நமக்கு எல்லாம் சின்ன வயசுலயே கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து இருக்கக்கூடிய மகா ஞானி தான். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றி. தேங்க்யூ சிவ விக்னேஷ் ஐயா, வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கோம், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஜீவமணி ஐயா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் ஐயா, நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா இப்போ என்னோட கருத்து எனக்கு தோன்றத நான் ஷேர் பண்றேன். மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் லேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு 14-15 வயசு வரையும் மனசுன்ற ஒண்ணு இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, அதுவா நான் நினைச்சுக்கிறோம். அறிவுன்ற ஒரு போர்ஷன் வந்து வளர ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 14 அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு வளர்ச்சி ஏற்படுது ஐயா. இப்போ அது 14 வயசுக்கு மேல அதுக்கப்புறம் அறிவு வளர வளர என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு ஒரு சில நேரத்துல டாமினேட் பண்ண பாக்குது மனச. அது வந்து அதால ஒரு சில ஏரியால சக்சஸ் ஆகுது, ஒரு சில ஏரியால அன்சக்சஸ்ஃபுல் ஆகுது. அன்சக்சஸ்ஃபுல் ஆகிற ஏரியால மறுபடியும் அது போய் 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 இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது கூட போராட ஆரம்பிக்குது அறிவு மனசு கூட. ஆனா வந்து அறிவுக்கு தெரியாது, மனசுலேருந்து வந்த ஒரு சின்ன துளிதான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கு தெரியறதுல அது போராடி போராடி கடைசியில தான் தன்னோட தோல்வியை ஒத்துக்குது. ஒரு சில பேர் கடைசி வரையும் போராடி போராடி அதுக்கப்புறம் அது ஒரு கண்டினியூஸாவே அது லைஃப் லாங் போராட்டமாவே போயிடுது ஒரு சில பேருக்கு. ஒரு சில ஞானிகள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, நீங்க சரவணன் ஐயா நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, நாங்களும் கொஞ்சம் சீக்கிரமாவே அதை வந்து புரிஞ்சுக்கிறோம், எங்க போராட்டங்கள்லாம் கை விட்டுறோம் ஐயா. இத பார்த்துதான் நானும் என்னோட போராட்டங்கள்லாம் கை விட்டேன். நான் வந்து எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அறிவு மூலியமா, அறிவுக்கு மிஞ்சின வேற ஒரு இதுவே கிடையாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எதுவா இருந்தாலும் அடக்கிடலாம், எனக்கு ஏற்படுற காம உணர்ச்சிகள், எனக்கு ஏற்படுற வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து அடக்கிடலாம் நானும் நினைச்சேன். ஆனா கடைசியில எல்லாமே தவிடு பொடி ஆயிடுச்சு. எப்போ எதுவா இருந்தாலும் அது வந்து மனசுதான் வந்து நான் போட்டி போடும் போதெல்லாம் மனசுதான் வின் பண்ணுது. சோ வந்து நான் வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு உங்க பாதையில வந்த பிறகு தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் அறிவு என்னோட அறிவு தன்னோட தோல்வியை ஒத்துக்குச்சு. நீ எத்தனை வாட்டி போராடினாலும் அது வந்து தோல்விதான், இதுக்கு வந்து இதுவே கிடையாது வெற்றியே, அறிவு வெற்றி பெறதுக்கு சான்ஸே கிடையாது மனசை எதிர்க்கும் போது
அகத்துல அப்படின்னு உங்க பாதையில வந்தபோது நீங்களும் சரி சரவணன் ஐயாவும் சரி பகவத் ஐயாவும் சரி நல்ல தெளிவா புரிய வச்சிங்க. உங்களுக்கு உங்களை பாதம் தொட்டு நான் நன்றியா சார். எல்லா 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 புகழும் ஐயாவுக்குதான் ஐயா. ஐயா வந்து இவ்வளவு எளிமைப்படுத்தி சொன்ன ஒரே மகான் ஒரே ஞானி வந்து ஐயாதான் ஐயா. இதை நான் வந்து வெளிப்படையா உண்மையை நான் சொல்றேன். நான் இது வந்து நம்ம எல்லாம் வந்து மிகப்பெரிய பாக்கியவான்கள் அப்படின்னா ஐயா வாழ்ற காலத்துல வாழ்றது ஒரு பெருமை அப்படின்னா ஐயாவை அடையாளம் கண்டுகொண்டு அதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான் பாக்கியவான்கள். அந்த வகையில நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலிங்கய்யா. இதை உலகத்துக்கே கொண்டு போறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப நீங்க அழகா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரே ஒரு ஃபைனல் இது ஐயா, எப்படியா இருந்தா இதை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து ஹீலர் பாஸ்கர் தான் ஐயா தான் காரணம். அவர் ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாரு, உங்க மைண்டு மனசெல்லாம் புரிஞ்சுக்கணும், பகவத் ஐயாட்ட போங்க, அவர் வந்து கிளீனா புட்டு புட்டு வைப்பாரு. எனக்கு சரி அப்படின்னு உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓ பகவத் மிஷன்ல வந்து உங்களை உங்களோட தொடர்பும் சரவணன் ஐயாவோட தொடர்பும் கிடைச்சது. இவந்தோ ஒரு கோயில இருந்தாலும் அந்த கோயில் கட்டினதுக்கு யார் யார் திருப்பணி ஆட்டுறாங்களோ அவங்க பேர்லயும் கோயில் இதுல போடுவாங்க. அது உங்க பேரும் இடம்பெறும் ஐயா. உண்மையில என்னன்னா நமக்கு வந்து ஹீலர் பாஸ்கர் உமர் ஃபாருக் ஐயா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டது உண்மையை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு பணி செஞ்சிட்டு இருக்காங்க. நல்லதை வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துறதுதான் இவங்களுடைய பணி. அந்த பணி செய்யறதுனாலதான் பலருக்கு வந்து ஐயா பத்தி தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு நம்ம நன்றி கடமைப்பட்டிருக்கோம். ஹீலர் பாஸ்கர் அண்டு உமர் ஃபாருக் ரெண்டு பேருமே வந்து ஐயாவதையும் புரிஞ்சுக்கிட்டு அது உலகத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி ஐயா, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மோகன் பிரசாந்த் வாங்க ஐயா, உங்களை அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம மனசு வந்து நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமா நான் எதை உணர்றேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல வந்து மனசு நம்ம கட்டுப்பாட்டுலதான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம். ஈவன் அப்ப ஐயா முதற்கொண்டு நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தலான்னு பல பயிற்சி முயற்சிகள் எல்லாமே பண்ணிருப்பாங்க. நம்மளால ஏன் வந்து அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, அந்த ஐயா கிட்ட இருக்கிற அந்த ஒரு திறந்த மனது, அது அவருக்கு இருக்கும் போது அவரால் வந்து அதை ஈஸியா அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம எல்லாரும் மனசு நம்ம கட்டுப்பட்டது இல்லை அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம்னா, நம்மளோட திறந்த மனது ஐயாவோட திறந்த மனதுல கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம திறந்த மனதோட நம்ம அதை ஏத்துக்கிறோம். சோ இங்க இருக்கிற எல்லாருமே பிகினிங்ல மனசு நம்ம கட்டுப்பட்டதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம கண்டிப்பா இருந்திருந்தனால மட்டும்தான் நம்மளால மனசு நமக்கு கட்டுப்படலைங்கிற ஒரு உண்மையும் நம்ம திறந்த மனதோட ஏற்றுக்கிற முடிஞ்சிச்சுன்னு நான் நம்புறேன் ஐயா. ஏன்னா இப்ப மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, ஃப்ரெஷ்ஷா யாராச்சும் ஒருத்தவங்க போய் நம்ம இந்த ஒரு இதை சொல்றோம்னா அவங்க வந்து இதை வந்து ஒரு அற்பமான ஒரு விஷயமா நினைச்சு அதை கடந்து போயிடுறாங்க. அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியலங்கிறத விட அவங்களுக்கு ஒரு பெருசாவே இல்ல. நம்ம வந்து மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் நினைச்சு அது இல்லைன்னு நினைக்கும் போதுதான் நம்மளாலதான் அதை புரிஞ்சுக்க முடியுது. அதனால வந்து நம்ம மனசு சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத உணர்றதுக்குமே நமக்கு ஒரு வழி, நம்ம வந்து மனசுதான் எல்லாம் நினைச்சதுதான் அப்படிங்கறத நான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். செந்தில் ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. வாங்க ஐயா. செந்தில் ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. செந்தில் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். திண்டுக்கல், வணக்கம் வணக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது இந்த மனம் தானா இயங்குது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு ஐயா சொல்லாததுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது. ஐயா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அத சொன்னது. அதை சொன்னதை வந்து நம்ம ஐயா சொல்லிட்டாரு, அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன், நான் நம்புறேன் அப்படிங்கிறத விட நம்ம மனசு அப்படித்தான் இயங்குதா அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிக்கிறது, நம்மளே அதை கவனி அதை பார்த்து ஆமா அப்படிதான் அதுவாக தான் இயங்குது, நம்ம தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு முடியும்னு நினச்சி நம்ம போராடி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அது அதை அந்த அந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்றதா நான் நினைக்கிறேன். அதை ஒத்துக்க அந்த கருத்தை ஒத்துக்கிறத விட அதை நம்பிக்கை வைக்கிறத விட அதை நம்ம உள்ளார்ந்து நம்மளே கண்டுபிடிக்கணும்.
அந்த இயக்கம் அப்படிதான் நடக்குது, நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம், நம்ம தான் அதை தொடர்ந்து பிடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கறத நம்மளுக்குள்ளேயே நம்ம கண்டுபிடிக்கிறதா அதுக்கான அந்த இடத்துல நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுதான் அப்படி கண்டுபிடிக்காம இருக்கிறதா நம்ம வந்து அது தொடர்ந்து அது இன்னும் சிக்கலாவே போய்கிட்டு இருக்கு, கண்டுபிடிக்க முடியல ஆனா எங்கிற நம்ம கண்டுபிடிக்க முடியாததுக்கு நம்மள நம்மளே ஆராய்ச்சி பண்ணாததான் காரணமா இருக்கு. ஓகேங்க, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா சொன்னீங்க. ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. பாஸ்கர் அரக்கோணம் ஐயா வாங்க, நீங்க பேசுங்க. பாஸ்கர் ஐயா நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்யா. ஐயா மனம் நமக்கு கட்டுப்பட்டது இல்ல அப்படின்னு கட்டுப்பட்டதுன்னு நாம ஏன் நினைச்சனா, இதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து மனம்தான். மனதை கண்டி நம்ம சீரமைச்சிட்டா எல்லாமே நம்ம லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு சமுதாயத்துல கத்து கொடுக்கப்பட்டிருக்குங்க ஐயா. ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே வந்து நம்ம அமைப்பை தவிர மற்ற எல்லா அமைப்புமே மனதை சீரமைச்சிடலாம், மனதை ஒரு ஜெயிச்சுட்டா நம்ம பெருசா சாதிச்சிடலாம் அப்படின்லாம் நமக்கு ஒரு கருத்து பூத்தப்பட்டு இருந்தது, கற்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக அவங்க சில பயிற்சி முறைகள், தியான பயிற்சிகள், யோக பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அதுல போய் ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றி தான் அதுல சக்சஸ் ஆகுது, தற்காலிக வெற்றி தான் கிடைக்குது, ஒரு நிரந்தர வெற்றி கிடைக்கல. நம்ம என்ன மனம் தான் நினைக்குதுன்னா அது நிரந்தர வெற்றி ஆக்கிக்கலாம், நிரந்தரமா அது அந்த சக்சஸ் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அந்த வெற்றிக்காக அதுல முயற்சி பண்ணிக்கினே இருந்தது. ஆனா அது ஐயாவுடைய புரிதலுக்கு பிறகுதான் அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, அது நம்ம ஜெயிக்கவே முடியாது, அது இயல்புக்கு நம்ம போறதுதான் வந்து ஒரு அறிவார்த்தமான ஒரு செயல் அப்படின்னு இயல்பா இருக்கிறதுதான் ஒரு நல்ல நிலை அப்படின்னு ஐயா சொன்ன பிறகுதான் நமக்கு புரியுது. இது கட்டுப்பாடு இல்லாததுக்கு காரணம் வந்து நம்ம தியானத்துல ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றி கிடைக்குது பாருங்க ஐயா, அதனாலதான் நம்ம அதுல வந்து மயங்கிட்டு நம்ம நின்னு போயிடுறாங்க. அது அந்த தற்காலிக வெற்றி நீங்க இல்ல, அது உண்மை. தற்காலிக வெற்றி தான் வந்து நம்ம மயக்கத்தை கொடுத்துருது. ஆமா, அதுல அந்த வெற்றியில தான் மயங்கிட்டு திருப்பி அதை சக்சஸ் பண்ணிடலாம் முழுசா அப்படின்ட்டு இறங்கிடுது. வாங்க, இன்னும் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? மனம் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல என்று இன்று வரை கண்டுபிடிக்க முடியாதது ஏன் அப்படிங்கறதுதான் கேள்வி. எல்லாருமே நல்ல பதில் சொல்லிருக்கீங்க. இன்னும் வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா சொல்றதுக்கு? ரொம்ப சந்தோஷம், சொன்னவர்களும் எல்லாருக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் நான். இப்போ நாம் வந்து அந்த சரியான கோணத்தை நம்ம ஏன் மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியலங்கிறத நாம் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். அதாவது மனதில் தோன்றும் எண்ணங்களும் உணர்வுகளும் நமது கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஐயா சொல்கிறதுனால தான் ஐயாவுடைய நூலை படிச்சுட்டு ஐயா கொடுக்கக்கூடிய புரிதலை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருச்சுப்பேன். இப்போ ஜூம் மீட்டிங்கில் கலந்து விட்டவங்களுக்கும் இது ஈஸியாக நல்லாவே தெள்ள தெளிவாக வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இதுவரை வந்துள்ள எத்தனையோ ஆன்மீக அமைப்பு எடுத்துக்கங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா தியானங்கள், யோக பயிற்சிகள், ஏன்னா மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தான், மனசை சீரமைக்கிறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி வழங்கிட்டு இருக்காங்க. எத்தனை ஆன்மீக அமைப்பு இருக்கு, எவ்வளோ பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாமே எதுக்காக கொடுக்குறாங்க? மனசை கட்டுப்படுத்துறதுக்கும் மனசை சீரமைக்கிறதுக்கும் மன தூய்மையை கொண்டு வரேன் அப்படிங்கிற பேர்லையும் தான் எல்லா முயற்சியுமே எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளவு நாளா நமக்கு தெரியல, தெரியாம எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். தியானத்துக்கும் யோக பயிற்சிக்கும் பலன் இல்லை என்றால் இவ்வளவு பேர் இதை செய்வாங்களா? எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சிட்டு தான் இருக்கு. எவ்வளவு பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, யோக பயிற்சி பண்றாங்க, பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கேன், மனசு எனக்கு அமைதி கிடைக்குது, பிரச்சனை இருந்து வெளியே வரேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு பலன் கிடைக்கும் தானே அவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, பலன் கிடைக்காம இல்லை, கிடைக்குது. அதாவது இவர்களுடைய முயற்சிக்கு ஓரளவுக்கு பலன் இருப்பதாலதான் எல்லாருமே தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு வராங்க. இதனாலதான் இவங்க வந்து மனம் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல.
அந்த பலன் கிடைக்குது உங்களுக்கு, ஒரு தற்காலிக பலன். ஐயா ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, பாஸ்கர் ஐயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு தற்காலிக பலன் கிடைக்கிறதுனாலதான் இது என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தீவிரமா முயற்சி பண்ணோம்னா நிரந்தரமா நமக்கு கிடைக்கும், நிரந்தரமான மனசு வந்து ஒரு நிலைக்கு மாறிடும் அப்படிங்கறதுனாலதான் அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் கண்டுபிடிக்க முடியாம போகுது. எடுத்து எடுப்புலயே நம்மளுடைய தியானங்கள் நமக்கு பலன் தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அப்பவே இதனால யூஸ் இல்லைன்னு முடிச்சு விட்டுருவோம். ஆனா அந்த மாதிரி இல்லை, அது இல்லைன்னா ஓரளவுக்கு பலன் கிடைக்குது. அந்த பலன் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா அடுத்த முயற்சி இன்னும் தீவிரமா பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இழுத்துருப்போம். நம்மளால இந்த தியானம் பண்றதுனாலையும் யோக பயிற்சி பண்றதுனாலையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வடிவமைக்க முடியும் மனசை. ஆனா நிரந்தரமா கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுனாலதான் நம்ம தீவிரமா முயற்சி பண்ணும்போது நிரந்தரமா கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு தவறா நினைச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யணும். இதுக்கு ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். என்ன உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிறோம், இந்த சுவாசிப்பு அப்படிங்கிறது வந்து தானாக நடைபெறக்கூடிய ஒரு இயக்கம். நம்ம முயற்சி பண்ணி நாமளா மூச்செழுத்து வெளியே விட்டுட்டு இருக்கோம், நம்ம பண்ணல, அதுவாவே சுவாசங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த இயக்கத்தை நமது கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியுமா, என்ன பண்ணலாம், ஒரு அரை நிமிஷம் நம்ம சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்க முடியும், ஒரு 30 வினாடி நம்முடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்க முடியும். இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதை கொஞ்சம் தீவிரமா முயற்சி பண்ணனா நிரந்தரமா கட்டுப்படுத்தி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிற மாதிரி தான் நம்முடைய தியான பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தியான பயிற்சி தொடர்ந்து தீவிரமா பண்ணோம்னா மனம் நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு தவறான கருத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால தான் எப்படி இந்த நம்மளால ஒரு 30 செகண்ட் மூச்சை நிறுத்த முடியும், அதே மாதிரி முயற்சி பண்ணா ஒரு 5 நிமிஷம் நிறுத்தலாம் முயற்சி பண்றதே எவ்வளவு பெரிய தப்பு, நடத்த முடியாத காரியம் அது. இந்த அணுகுமுறையவே நம்ம என்ன பண்ண, இந்த மாதிரி தான் மனசு வந்து ஓரளவு கட்டுப்படுறதுனால நம்ம இது பர்மனண்டா கட்டுப்படுத்தலாம் நினைக்கிறோம். இங்கதான் நம்ம வந்து தவற விட்டுட்டு நம்ம இதுல மாட்டிக்கிறோம் நம்ம. ஆனா ஆரம்பத்துக்கு ஆன்மீகத்தினுடைய ஆரம்பத்துக்கு இதுதான் ஒரு வழிகாட்டியா இருக்கு. இதனை தொடர்ந்து நம்ம என்னன்னா இந்த நிலைக்கு வந்துடும், முழுசா கண்டுபிடிச்சிடணும் நமக்கு இங்க வேலையே இல்லை, இதுதான் வந்து விடுதலை. நம்ம கட்டுப்படுத்தி சரி பண்ணணும்னு நினைக்கிறது, நம்ம உணர்வை தக்க வச்சுக்கணும் நினைக்கிறதெல்லாம் வந்து அகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பந்தம். அந்த அகத்துல விடுதலை ஏற்படுதுன்னா அதுக்கு இந்த ஞானம் வேணும் கண்டிப்பா. நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த முயற்சியை கைவிடுவோம், அது உள்ள கைவிட மாட்டோம். ஆனா இப்படி தொடர்ந்து மனசுக்கு பறிச்சு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது எப்படியாவது கட்டுப்படுத்திடுவோம்னு. இந்த மாதிரி பண்றது வந்து மனதை ஒரு வகையான அடக்குமுறைக்கு உள்ளாகும். இதுதான் வந்து ஒரு நோயா மாறு. என்னங்க தியானத்தை போய் ஒரு நோயின்னு சொல்றீங்களே, அளவோட செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உதவியா இருக்கும். அதோட எல்லை என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா போதும், அது அளவுக்கு மீறி போகும்போதுதான் மனசை அடக்கணும்னு முயற்சி பண்ணும்போதுதான் ஒரு வடிவமைக்கும் போதுதான் அது வந்து ஒரு வகையான நோயா கூட மாறு. மனசு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா அது விடுதலையில் இயங்கினா மட்டும்தான் அது ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். விடுதலையில் இயங்கக்கூடிய மனசுக்கு தான் எல்லா உணர்வுகளும் வந்து போகக்கூடிய மனசா அது இருக்கும், எல்லா எண்ணங்களும் வரக்கூடிய எண்ணம் ஒரு அமைப்பா மனசு இருக்குது. நாம் வந்து குறிப்பிட்ட எண்ணம் தான் வரணும், குறிப்பிட்ட உணர்வு தான் வரணும்னாவே அது குறைவுள்ள ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனம்தான். அது வந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு உதவவே உதவாது. நம்ம எல்லா உணர்வும் வந்து போகிற வகையில இருந்தாதான் அது ஆரோக்கியமான மனம், அப்பதான் நமக்கு தேவையானதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். வராததை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும், வந்த உணர்வுல தேர்ந்தெடுக்க எந்த எது புறத்துக்கு தேவையோ அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டு போகலாம். அந்த உள்ள வந்து ஒரு விடுதலையோடு இருக்கிறது தான் நம்ம அக விடுதலை தான் நம்ம வந்து முக்தின்னு நம்ம சொல்றோம். இதுதான் ரொம்ப அத்தியாவசியமானது வாழ்க்கையில. எனக்கு ஒரு சந்தேகம் கூட வந்துச்சு, என்னன்னா சரி மற்றவங்களாலதான் இது சொல்ல முடியல, எத்தனை ஞானிகள் இருக்காங்க அவங்க கூட இந்த கிளியரா இதை சொல்லலையே, நம்ம வந்து அவங்களாம் முக்தியில்தான் இருக்காங்க, ஆனா அவங்களால கூட ஏன் வந்து இந்த மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற அந்த வார்த்தையை அவங்க கிட்ட இருந்து சொன்னாங்களா என்னன்னு என்னுடைய அணுகுமுறையில என்னுடைய அனுபவத்துல எந்த புக்கு படிச்சப்பையும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல, ஏன் அவங்களாலையும் சொல்ல முடியல அப்படிங்கறது எனக்குள்ளார ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. இதுக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். என்ன கேள்வினா, எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, அவங்க கூட இந்த அளவுக்கு ஐயா சொன்ன மாதிரி எளிமையா புரியற மாதிரி கிளியரா அவங்களால சொல்ல முடியலையே, அதுக்கு என்ன காரணம்,
இங்க என்ன வித்தியாசம், ஐயா என்ன அணுகுமுறையை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத யாருக்காவது பதில் தெரிஞ்சா சொல்லலாம். பாஸ்கர்யா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. அதுக்கு மெயின் காரணம் நான் நினைக்கிறேங்க ஐயா, நம்ம ஆன்மீகத்துல ஒரு ஏதோ எதிர்நோக்கி போறோங்க ஐயா, ஏதோ சித்திகளோ இல்ல சக்திகளோ இல்ல உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களோ அதெல்லாம் ஏற்படணும், அதுக்காக தேடல போறதுனால அதுலயே அது கிடைக்கிறதுனால அங்கேயே நின்னுறோங்க ஐயா. அதுதான் இவங்க கொடுக்குறாங்களே ஒழி அதுக்கு மேல போறவங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க ஐயா. ஆனா அவங்க இதோட அந்த நோக்கத்துக்கு போறவங்க அந்த நோக்கத்தோட நின்னுறாங்க ஐயா, அதை தாண்டி போறவங்களுக்கு அவங்க அவங்க முக்தி நிலையில இருக்கிற அந்த ஞானிகள் அவங்க வழிகாட்டுவாங்க ஐயா. அது அவங்க இவன் நம்ம போவாதுதான் நம்ம தப்புங்க ஐயா, அந்த நிலையோடு நின்னுறாங்க ஐயா, அதுதான் நான் காரணமா நினைக்கிறேங்க ஐயா. உங்க பதிலையும் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது பதில் இருக்கா? இது வந்து இதுக்கான காரணம் வந்து நம்ம சீக்கிரம் மேல நீங்க கொடுத்துட்டீங்க, தேடுறவங்க வந்து அந்த மாதிரி தேடல. இதையும் நான் எடுத்துக்கிறேன் நானு. ஆனா இப்பயும் நம்ம மட்டும் இப்ப எப்படி நம்ம ஐயா இதை கொடுத்துருக்காங்கல்ல, இப்ப நம்ம பல சந்த மாதிரிதான் தேடுறவங்க இருந்தாங்க, அதையும் தாண்டி இத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த விடுதலில் இருக்காங்க அப்படிங்கும் போது அது வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. யோசனை பண்ணி பாருங்க ஐயா. செந்தில் ஐயா வாங்க, நீங்க பேசலாம். ஐயா செந்தில் ஐயா, நீ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, சொல்லுங்க. கேளுங்க. நான் நினைக்கிறேன்னா அவங்க எல்லாமே ஒரு பயிற்சி முயற்சி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்களுக்கு கற்பிக்கப்பட்ட விதம் வந்து அந்த மாதிரி இது ஒரு பயிற்சி முயற்சி செஞ்சாதான் நம்ம அந்த அடைய முடியும் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சு அவங்க வந்ததுனால அதை தொடர்ந்து அது பயிற்சி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஒரு கட்டத்துல ஆடியோ வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி வருது. ஆனா நீங்க சொன்ன கருத்து எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்த வழி என்ன நினைக்கிறாங்க அந்த பயிற்சியோட அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு அந்த நிலையை மட்டும் சொல்ல தெரியாம அவங்க வந்து ரூட்டை வச்சிருக்கேன். அதாவது அவங்க எப்பயுமே ஒரு மனதை கட்டுப்படுத்தணும், அதை வந்து ஒரு நிலைக்கு கொண்டாடணுங்கிற பயிற்சி தான் அவங்களுக்கு இப்ப தெரிஞ்ச முறையா இருந்திருக்கு முதல்ல எல்லாம். அததான் அவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க, காலங்காலமா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு கட்டத்துல அது அவங்களே அதை கைவிடும் போது அவங்க எதிர்பார்த்த இந்த ஞான நிலையை அடைஞ்ச உடனே அது இதுதான் கூட தெரியாம அதை அடைஞ்சிடுறாங்க. ஆனா அடைஞ்ச பின்னாடி அது எப்படி வந்துச்சு, எதனால வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த அது அவங்களுக்கு இது கிளியரா சொல்ல முடியாம நம்ம நம்ம வந்த பாதை தான் இது கொண்டாந்து நம்மளை சேர்த்திருக்கு, நம்மளுடைய பயிற்சி முயற்சி தான் இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டாந்து சேர்த்திருக்கு அப்படிங்கறத அடுத்து வர்றவங்களுக்கும் அதவே அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதனாலதான் இதை தெளிவா வந்து யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை ஐயாவை தவிர எனக்கு தெரிஞ்சு. அதுதாங்க, எல்லாருமே அவங்கவுங்க ஏதோ ஒரு வழியை பின்பற்றுறாங்க. பக்தி மார்க்கத்துல வர்றவங்க கூட சரணாகதி அப்படின்னு ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஒப்படைக்கும் போது அந்த ரிலீஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பக்தி மார்க்கம் தான் இதுக்கு வந்து சேர்றதுக்கான சரியான வழி, இல்ல யோக பயிற்சி தான் இதுக்கு சரியான வழி, தியானம் தான் இதுக்கு சரியான வழி அப்படின்னு அவங்கவுங்க எதுல வந்து அந்த கைவிடுற நிலையிலதான் அவங்களுக்கு ஆக்சுவலா அது கிடைக்குது. அது ஆனா அவங்க எந்த வழியை ஃபாலோ பண்றாங்களோ அதுவே மத்தவங்களுக்கும் அதை கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் காரணமா இருக்கும். ஜேவிஸ் ஜெரால்ட் ஃப்ரம் துபாய், ஐயா வாங்க ஐயா, அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க வாங்க. வணக்கம் ஐயா.
வணக்கம் வணக்கம் ஐயா, வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்னைக்குள்ள தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. அந்த இந்த கேள்வி எனக்கு அடிக்கடி வந்திருக்குது. ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு ஆங்கிள் இருந்து இதை யோசிச்சிருக்கேன். முதல்ல வந்து ஆன்மீக அமைப்புகள். ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் பெரும்பாலும் வந்து மனதை கட்டுப்படுத்துறதுனால ஒரு மன வளத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அடுத்தது ரெண்டாவது வந்து த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் துறை வந்து அவங்களும் வந்து மைண்ட் தெரப்பி இந்த மாதிரி வச்சு மனதை கட்டுப்படுத்துறதுனால தான் இப்படி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது இந்த கேள்வி அடிக்கடி வந்து வரும்போது எனக்கு இது எதனால இப்படி இந்த ஐயாவோட இந்த கருத்தை எடுத்துட்டா எல்லா சைக்காலஜி ஸ்கூலையும் மூட வேண்டியதான். கருத்தை வந்து நம்ம அப்படி இந்த இது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா இதையும் அதே மாதிரி நிறைய ஆன்மீக அமைப்புகளையும் மூட வேண்டியிருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த சைக்காலஜியில வந்து இந்த வெளிநாட்டை எடுத்துட்டு அவங்க வந்து இந்த சைக்கோ தெரப்பி பண்றாங்க. அவங்க சைக்கோ தெரப்பி பண்ணி பண்ணி அதனால ஒரு பிரயோஜனமும் கிடைக்காம இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா அந்த புத்த மத இதுகளை அவங்க நாடுறாங்க. இப்போ இன்னைக்கு அதனால மைண்ட்ஃபுல் தெரப்பின்னு கூட வச்சுட்டாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் வந்து புத்த மதத்துல இருந்து தான் வருது. அதாவது மனதை அது அது ஒரு பார்ஷியலி தான், ஆனா முழுமையா சரண்டர்ல இருந்தாலும் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அந்த மாதிரி தெரப்பிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதை விட்டு அது வந்து அந்த இதோட ஃபெயில்யூரை காமிக்குது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா அந்த இது ஒரு ஒரு அமைப்பு வந்த உடனே முதல்ல மூவ்மெண்டா இருக்குது. அந்த மூவ்மெண்ட் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி மாறிடுது. அந்த இன்ஸ்டிடியூஷன் மாறணும்னா அவங்க சில ரூல்ஸ் ரெகுலேஷன் வைக்கிறாங்க. அப்ப அந்த கான்செப்ட் வச்சுட்டு கான்செப்ட் வச்சுதான் திங்க் பண்றாங்க. அப்ப அந்த ஓப்பனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியறது இல்ல. இப்போ இந்த இது உதாரணமா ஈவன் புத்த மதம் கூட புத்தர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா பக்தி மார்க்கமா மாறி அதுலேயே 11,000 இந்த மரியாதைகள்னா அந்த அவங்களுக்குள்ள விதிமுறைகள் கொண்டு வந்து அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி கூட மாறிட்டுது. நீங்க இப்போ வந்து தாய்லாந்துல எல்லாம் போனீங்கன்னா புத்தர் சிலைய வச்சு அவருக்கு அந்த அந்த வச்சு ஆரத்தி எடுக்கிறதுதான் அவங்களோட அது ஒரு வழிபாட்டு முறையா மாறிட்டது. அவங்க கிட்ட போய் புத்தர் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏத்துக்கிட மாட்டாங்க, புரியாது. அதனால அது ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்திட்டாங்க. முதல்ல மூமெண்டா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது இன்ஸ்டிடியூஷனா மாறி. நீங்க நிறைய அமைப்புகள் அங்க பாத்துருப்பீங்க அதே மாதிரி இந்த இது அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆகி அந்த ரெகுலேஷன்ஸை வச்சுதான் மக்கள் திங்க் பண்றாங்களே தவிர அது கீழே போய் அந்த ஓப்பனா திங்க் பண்றது இல்ல. அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா ஒரு நடைமுறை வாழ்க்கையில எடுத்தோம்னா நம்ம ஒரு மிருகம் எடுத்துடும். காட்டுல ஒரு சிங்கம் இருக்குது, அது ஒரு காட்டு சிங்கம். இன்னொன்னு வந்து சர்க்கஸ்ல ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சர்க்கஸ் சிங்கத்தை வந்து ஒரு வளையத்துக்குள்ள குதிக்க குதிக்க பழகி வச்சிடறாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து உண்மையா வாழ்றது இயற்கையா வாழ்றது வந்து ஒரு காட்டுல இருக்கு சிங்கம் தான். அது வந்து இயற்கையா அதோடைய இயல்பூக்கள் படி நடக்குது. இதே மாதிரிதான் மைண்ட், மைண்டுக்கு ஒரு ரிங் போட்டு நம்ம சர்க்கஸ் லைன் மாதிரி ஆயிட்டோம். அந்த சர்க்கஸ் ரிங்ல சுத்தி குதிச்சு குதிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியல. அதுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு புத்த இது சொல்லுவாங்க என்னன்னா ஒரு கிணத்துல ரெண்டு தவளைகள் பேசிட்டு இருந்தான், என்ன அருமையான உலகத்துல நம்ம இருக்கோம்னு. அப்போ அது மூணாவது ஒரு தவளை வெளியே உள்ள குதிச்சுதா, அது சொல்லிச்சு இது ரொம்ப சின்ன உலகம்டா, வெளியே எவ்வளவு பெரிய உலகம் இருக்குது, அதை நீங்க பாக்காதனால இப்படி பேசுறீங்கன்னு. உன்ன இந்த ரெண்டு தவளைகளும் சொல்லிச்சான், பாரு முட்டாள் நம்மகிட்ட கதை விடுறான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் ஒரு இது. அதான் இது ஒரு கேள்வி. ஒருவேளை இது மலர்ந்து வரும்போது நிறைய ஒரு என்ன சொல்லுவாங்க கட்டிங் எட்ஜ் அல்லது என்ன சொல்றது குவாண்டம் சேஞ்சஸ் சொல்லுவாங்க, நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்குது. ஈவன் இந்த ஒரு எக்கோட்டால்னு ஒரு ஞானி சொல்றாரு இருக்கிறாரு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாரும். அவர் கூட என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஒரு அணுவை துளைக்கக்கூடிய விஞ்ஞானம் கூட பெருசு இல்லை, ஆனா உங்க மைண்டை புரிஞ்சு ஒரு செகண்ட்ல மாறுறீங்க இல்லையா, அந்த மைண்டோட ஃபங்க்ஷனை புரிகிறது தான் வந்து அந்த மைண்டோட செயல்பாடை புரிகிறது தான் எல்லாத்துலையும் விட பெரிய அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இது மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க. உங்களை நான் பண்ணிடுறேன்.
சிவ விக்னேஷ் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது ஏன் வந்து ஐயா மாரி ஓப்பனா எல்லாத்தையும் இந்த மனசுதான் பிரச்சனை அப்படின்னு மத்த ஞானிகள் எல்லாம் சொல்ல முடியும்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. அது எங்களோட பதில் கேட்டிருந்தீங்க, போனதுல கொஞ்சம் லைட்டா டைவர்ட் ஆயிடுச்சு, அதனால மறுபடியும் அந்த க்வெஸ்சன் ஞாபகப்படுத்துறேன். சோ மத்த ஞானிகள் அவங்க ஞானம் அடைஞ்ச இதை வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க, அவங்க அவங்க பாதையில அவங்கவுங்க கரெக்ட். ஆனா வந்து அவங்க சொல்ல வந்தது அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணாங்களே தவிர, அவங்க வந்து இதுதான் கரெக்டான வழி அப்படின்னு ஏல இருந்து இசட் வரையும் அந்த கரெக்டா வர்ற லைனா அவங்களால, இது நடுவுல டீல எங்கேயோ ஞானம் அடைஞ்சிட்டு டீல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லாருக்கும் அது புரியாமே போயிடுச்சு. எல்லாருமே ஞானம் அடைஞ்சவங்க தான், ரமண மகரிஷியா இருந்தாலும் சரி, இவரு ஜே கேவா இருந்தாலும் சரி, ஓஷுவா இருந்தாலும் எல்லாமே ஞானம் அடைஞ்சவங்க தான். ஞானம் அடைஞ்சாதான் அப்படி நம்ம ஒரு எல்லா டாபிக்கும் கொடுத்தாலும் பேசவே முடியும், அது உங்களுக்கே தெரியும். இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க அனுபவ பகிர்வ சொல்லிக்கிட்டாங்க, ஏன் அந்த ஞானிகள், இப்ப எனக்கு தெரிஞ்சு ஐயா மாரி ஒரு ஓஷோ சொல்லியிருப்பாரு, இது மாரி உங்களுக்குள்ளே நீங்களே போராடாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க, வர்ற எண்ணங்களை ஒரு மேகமா வந்து போறா மாரி பாத்துக்குங்க, போராடாதீங்க, அந்த சக்தியை வந்து நீங்க வந்து உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் செலவு பண்ணலாம், நீங்களே உங்களோட போராடினா உங்களோட சக்தி தான் விரயமாகும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அது வந்து ரொம்ப டீடைல்டா சொல்ல மாட்டாரு, ஒரு சின்ன ஒரு பகுதியா இருக்கும். ஒரு ஒரு இதுல ஏதாவது ஒரு செயல் கொடுத்தா மக்கள் அனைவரும் அந்த செயலை நோக்கிதான், ஓகே இது பண்ணாதான் இது வரும் அப்படின்னு நம்ம மக்கள் அதுல ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே இப்படி பண்ணி இதுல வந்து இப்படி செயல் பண்ணா இந்த ஒரு பலன் கிடைக்கும், எப்படியா இருந்தாலும் அப்படித்தானே சார் நம்மள எல்லாருமே திங்க் பண்ணுவோம், மைண்ட் உள்ள எல்லாமே இது பண்ணா இது கிடைக்கும்ட்டு. ஆனா ஐயா சொல்றது என்டையரா டிஃப்ரெண்டா இருந்தது இல்ல, எதுவுமே பண்ண வேணாம், பண்ணாதான் இங்க பிரச்சனையாவும், பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபர்ஸ்ட்ல அது வந்து புரியாத மாரி இருந்தாலும் அது வந்து ரியலிஸ்டிக்கா நம்மளுக்கு வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம அனுபவபூர்வமாவும் அது புரிஞ்சுக்கிற மாரி இருந்ததுனால மத்த ஞானிகளை விட ஐயா சொல்றது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஈஸியா இருந்தது. மத்தவங்க கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், டைரக்ட் கிடையாது இன்டைரக்ட். ஏற்கனவே நம்ம போட்டு பயங்கரமா குழப்பிக்குப்போம், இதுல இன்டைரக்டா சொன்னும் போது இன்னும் நல்லா குழப்பிக்கிட்டு அது இது அடைய முடியாம போயிடுது. ஐயா வந்து டைரக்டா சொன்னதுனால எல்லாருக்கும், எனக்கு ஓஷோட ஐயா சொன்னது கொஞ்சம் ஈஸியாவே எனக்கு புரிஞ்சுது ஐயா. நன்றி ஐயா. பாலாஜி குசு ஐயா வாங்க ஐயா, நீங்க பேசலாம். பாலாஜி ஃப்ரம் ஒசூர் ஐயா நீங்க பேசலாங்க, நீங்க ஐயா. மகிழ்ச்சி ஆனந்தம், மகிழ்ச்சி அனைவருக்கும், அனைவருக்கும் வணக்கம். சோ முத எப்பயும் போல நீங்க நீங்க பண்ற இந்த மிகப்பெரிய ஒரு அரிய சேவை, என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த மகிழ்ச்சி ஆனந்தம். அதையும் தாண்டி இப்ப ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அந்த கேள்வி வந்து பிற ஞானி எனக்கு பேசினவரு ரொம்ப துல்லியமா வந்து ஞானம் அடைந்தவர்கள் பத்தி தான் அருமையா பகிர்ந்துகிட்டாரு. அது உண்மையும் கூட, எல்லா ஞானிகளுமே வந்து ஒரு ரூப்ல கண்டிப்பா வந்து அந்த ஞானம் அடைஞ்ச பிறகுதான் வந்து எல்லாருக்குமே வந்து தன்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்றாங்க. இப்போ நம்ம ஐயா வந்து ஒரு ரூட், அவரு ஒரு ஸ்பீச்லெஸ் சொல்லுவாரு, இந்த வழியில வர்றதுன்னா வா, இந்த வழியில வந்து உனக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப ஐயா வேற பல வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயாவே கூட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நான் கடந்து வந்த 15 குருமார்களும் வந்து மிகச்சிறந்த ஞானிகள், அதுல எந்த விதமான டவுட்டுமே எனக்கு இல்ல. அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்த வழிமுறைகளை என்னால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நான் என்னதான் வந்து புறப்பட்டுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், ஏதோ ஒண்ணு ஏதாவது என்னால முடியல அப்படின்ற மாதிரிதான். ஏன் அந்த 15 குருமார்களுக்கும் என்ன வழி நடத்தினவங்க எல்லாமே ஆனந்தமா தான் இருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வழி நடத்துவாங்க இல்லையா, இப்போ நானும் போன் நம்பரை பிடிச்சு உங்களை பிடிச்சேன், சரவண ஐயா பிடிச்சேன், அந்த மாதிரி என்ன வழி நடத்தினவங்க எல்லாருமே வந்து ஆனந்தமா தான் இருக்காங்க, அதே இதுலதான் இருக்கிறாங்க, அதுல எந்த விதமான எல்லாருமே முக்தர்கள் தான், ஞானிகள் தான். சிம்பிளிஃபை பண்ணாம சொல்லிட்டு அவங்க சொன்னதுலயும் வந்து தப்பு கிடையாது, ஆனா நமக்கு அது புரியல. இப்ப ஐயாவது புரியல, இன்னொரு என்னன்னு கேக்குறேன், அதான் இன்னொரு
அதான் இன்னொரு வியூ சொல்ல வரேன். இப்ப இது வந்து ஒரு வியூ இல்லையா? இன்னொரு வியூ என்னன்னா எல்லாமே இந்த இந்த காலத்துல வந்து எல்லாமே அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சோ எல்லாமே வந்து சுலபமா வந்து அடையறதுக்கான விஞ்ஞான ரீதியான பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு போன் வந்தது, ஒயர்ல போன் போச்சு, அதுக்கப்புறம் பேஜர் வந்தது, அதுக்கப்புறம் செல்போன் வந்தது. சோ இப்போ அது வந்து பட்டன் சிஸ்டம் வந்தது, இப்ப டச் ஸ்கிரீன் வருது. சோ இப்போ வந்து செவுத்துல அப்படியே அடிக்கிற மாதிரி லேசர் மாதிரியான ஒரு அப்டேட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்படி எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கிறதுனால இப்ப இந்த கூட அப்டேட் ஆகி எனக்கு நம்மளுக்கு எளிமையா கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு புரிதலை தான் நான் நினைக்கிறேன். வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க? நான் என் பேர் ஆனந்த் விலங்கையா, சென்னையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நான் புதுசு. பாஸ்கர் ஐயா தான் இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்க்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தாரு, அரக்கோணம் பாஸ்கர் ஐயா. ஓகே. கடந்த ஒரு 6 மாசமா பகவத் ஐயாவுடைய பாதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நிறைய விஷயங்கள் பேஸ்புக்ல. அது புதுசா அந்த தகவல் இருந்ததுனால சரி நான் ஐயா கிட்ட கேட்டேன், ஒரு நாள் பேசணும்னு. அப்புறம் இந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க, இன்னைக்கு வந்தேன் நான். எனக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படின்னா, இதுல எல்லா ஞானிகளுமே முக்தி அப்படிங்கிற நிலைக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து முக்தியை அடைஞ்சது வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மனதை கட்டுப்படுத்த முடியாதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு அதை சொல்ல தெரியவில்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறேன். இயல்பாவே வந்து ஒரு செயற்கை இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்ப ஒரு ஐயா ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, சரணாகதி நிலைன்னு சொன்னார் இல்லைங்களா. சரணாகதி நிலை கூட ஏறக்குறைய வந்து அந்த ஒரு மனம் வந்து கட்டுப்பாட்டுக்கு வராதுங்கிற ஒரு பொசிஷன்ல தான் அவங்க வந்து அந்த சரணாகதி நிலையில அடையறாங்க. அதனால சொல்ல தெரியாம இருந்திருக்காங்க, பட் ஐயா தான் இதை டீப்பா சொல்லியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ரொம்ப ரொம்ப சரிங்க, ரொம்ப சரி, உங்க பதில் ரொம்ப சரிங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாங்க நீங்க ஐயா. பாஸ்கர் ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, மீண்டும் வந்திருக்கேன். அதாவதுங்க ஐயா, ஒவ்வொரு ஞான நிலை அடைஞ்ச ஞானிகள் வந்து ஒருத்தர் பக்தி மார்க்கமா வந்திருப்பாரு, ஒருத்தர் வாசி யோகத்துல வந்திருப்பாரு, ஒருத்தர் தியானமா யோகமா வந்திருப்பாரு. எந்த நிலையில அவங்க வந்திருந்தாலும் ஒரு பீக்ல வந்து அவங்க ஒரு கையறு நிலையில போயிருவாங்க. இது நமக்கு ஒண்ணு பண்ண முடியாது, இவ்வளவுதான் நம்ம லிமிட்னு அப்படின்னு போயிட்டும் போது அப்ப வந்து அவங்க மனம் வந்து ஃப்ரீயா இயங்குது. அந்த டைம் தான் அவங்க ஞானம் அடையிறாங்க. ஆனா ஞானம் அடைஞ்ச பிறகு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நாம கடந்து வந்த பாதினால்தான் இது நமக்கு கிடைச்சது, நம்ம பண்ண தியானத்தினால்தான் இது நமக்கு கிடைச்சது, நம்ம பண்ண அந்த வாசி யோகத்தினால, நம்ம பண்ண அந்த இறை பக்தி யோகத்தினால்தான் நமக்கு இது கிடைச்சது, அந்த மாதிரி நினைச்சுக்கின்னு அததான் ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. அவங்க வந்து இது நம்ம கையறு நிலையினால மனம் வந்து விடுதலை அடைஞ்ச நிலையை அவங்க உணர முடியாம இதனாலதான் நினைச்சுக்கிறதுனாலதான் அவங்க வந்து இதை போதிக்காம அவங்க கடந்த அந்த பாதையை போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா. அதுதான் நான் காரணமா நினைக்கிறேங்க ஐயா. கரெக்ட், கரெக்ட், ரொம்ப கரெக்ட். மைதீன் கனி ஃப்ரம் சிங்கப்பூர், வாங்க மைதீன், நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். இல்ல ஆக்சுவலி வந்து அவங்க அறிவு அந்த மனசு இந்த ரெண்டையும் எப்படி செயல்படுதுங்கறத அவங்க சரியா புரிஞ்சுக்கல. ஆக்சுவலி வந்து பக்தி மார்க்கத்துல வந்து நீங்க அறிவே வந்து இல்லாம போறதுதான் பக்தி மார்க்கத்துல முழுமையா சொல்றாங்க. அறிவுக்கு வந்து பவர் கிடையாது, கடவுளுக்கு தான் பவர், அப்படின்னா மனசுக்கு தான் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அறிவு வந்து உள்ள கொண்டு வர முடியாதுங்கிறதான் கான்செப்ட் பக்தி மார்க்கத்துல.
ஆனா சொல்ல தெரியல அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து இந்த புத்தி அந்த மனசு அதை டிஃபைன் பண்ண முடியல இப்படிதான் செயல்படும் சொல்லிட்டு. அது பக்தி மாதிரி தான், கடவுள் தான் பெருசு, கடவுள்னா மனசு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போறதுனால அது அப்படிதான் செயல்படுது. ஆனா ஐயா வந்து இத இப்போ இப்போ உள்ள லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் வந்து ஐயாக்கு கிடைச்சிருக்கு. லைட்டுடைய வெலாசிட்டி, அந்த சவுண்டுடைய வெலாசிட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தெரியும். இதெல்லாம் அவர் கம்பேர் பண்ணி ஒரு இது கோர்வையா சொல்றாரு ஐயா, கொஞ்சம் நம்மளுக்கு புரியுத மாதிரி ஈஸியா. இது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அத சூழ்நிலை தகுந்தவாறு அப்போ வந்து அவங்க பக்தி மார்க்கம் தான் ஒரு முக்கியமா எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அது மூலியமா அடைஞ்ச பிறகு அது மூலியமா எல்லாரும் அடையணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. பக்தியை தாண்டி யாரும் யோசிக்கிறது இல்ல, சரணாகதியை தாண்டி நிறைய பேர் அப்படிதான் ஆயிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒன்று ரெண்டு பேர் அதை விட்டு வெளியே வந்து இந்த ஓசோ ரெண்டு மூணு பேர் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அப்பவும் வந்து அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஐயா சொன்ன மாதிரி இந்த அறிவு புத்தி இது கைய ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு, இது இத கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்க அந்த ஒரு கிளாரிட்டி வந்து அவங்க கொடுக்க முடியல அவங்களால. அறிவு வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுது அப்படி அந்த ஒரு டிவிடன் பண்ண முடியல அவங்களால. அவங்க என்னன்னா மனசு அறிவு ஒண்ணுதான், அதனால அறிவு தான் ஆக்சுவலா அவங்களும் அறிவை கண்ட்ரோல் பண்றதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து மனசை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அறிவு மனசுங்கிறது அந்த அதுக்குள்ள செயல்பட வந்து அவங்க கிளியரா சொல்ல முடியல. அறிவும் மனசும் ஒண்ணுங்கிற மாதிரி, அறிவு வந்து சின்ன பகுதி, மனசு பெரிய பகுதி, கரெக்டுங்களா? அவங்க அறிவையும் ஒரு 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 பார்ட்டா எடுக்காம ஹோலா எடுத்துட்டாங்க. இது என்னுடைய விளக்கம். இன்னொரு க்வெஸ்சன் நான் கேக்குறேன் சார், எனக்கு என்ன க்வெஸ்சன்னா தாட் வந்து நமக்கு கண்ட்ரோல்ல கிடையாது, கரெக்டுங்களா? திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. இப்ப எனக்கு என்ன, நான் திங்கிங் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நான் இதை திங்க் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுத்தா திங்க் பண்ணாம இருக்க முடியுமா? திங்கிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அது கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. விட்டீங்கன்னா அதுவும் தாட் எப்படி போதும் அப்படி போயிடும். இல்ல இல்ல இல்ல, இது ஒரு கிளாரிபிகேஷன். திங்கிங் வந்து அறிவு சம்மந்தப்பட்டது, தாட் வந்து மனசு சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நான் ஏற்கனவே இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். தாட் வந்து அதுவா வருது, அது எதுனாலும் வரலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதும் வரலாம், தெரியாததும் வரலாம், எங்க இருந்தாலும் வரலாம். அந்த மாதிரி அது உணர்வாகவும் வரலாம், ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் வரலாம், வீடியோ எதுனாலும் வரலாம், அதுவா வருது. இது வந்து இயற்கையா கொடுக்கறது, அந்த மனசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா திங்கிங்கிறது நம்ம நம்ம தான் திங்க் பண்றோம், நம்ம உருவாக்கி வச்சிருக்க அறிவு தான் அதை செயல்படுத்துது, ஓகேங்களா? இப்ப நம்ம அறிவுகிட்ட சொல்றோம் எனக்கு திங்க் பண்ண வேண்டாம், எதுக்கு இதை நான் யோசிக்கணும் அப்படின்னு. அறிவை நம்ம அறிவு தான் கண்ட்ரோல் பண்ண சொல்றேன், மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அறிவுக்கு வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத திங்கிங்னா நான் பண்ண போற தேவை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுத்தா அறிவு கேக்குங்களா? கண்டிப்பா கேக்கு. ஏன்னா இப்ப அறிவு வச்சுதான் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதான் இப்ப அறிவு வச்சுதான் முடிவு எடுக்கணும். அப்ப நம்ம வந்து இப்போ அறிவு வந்து ஒரு முடிவு எடுக்கணும், இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது இந்தந்த விஷயங்கள்லாம். இப்போ ஏதாவது ஒரு கவலை வருது, ஒரு சண்டை வருது, அதை ஃபர்தரா நம்ம தான் ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறோம், கரெக்டுங்களா? திங்கிங் மூலியமா அதை கொஞ்சம் அந்த ஒரு குழப்பம் இருந்தது. ஆனா நம்ம முடிவு எடுத்தா திங்கிங் நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? இல்ல அது தாட்டு, அது தாட்டு, அது தெரியுது. அந்த லெவலுக்கு போல, அந்த லெவலுக்கு போல உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. எப்படி உதாரணம்னா, இப்போ எனக்கு ஒரு ஆளுக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எமோஷன் வருது, ஒரு கோபம் வருது, எதாவது வச்சுக்கோங்க. இப்ப அதை வந்து சரி பண்றதுக்கு இது கரெக்ட், தப்பு நம்ம முடிவு எடுக்கலாம், கரெக்டுங்களா? ஆனா அதை பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, அந்த திங்கிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதா நான் சொல்ல வர்றது, வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகே ஓகே, நீங்க புறத்தை பத்தி திங்க் பண்றதா திங்கிங். ஆமா ஆமா ஆமா, தேவலா திங்க் பண்ணலாம், தேவலனா விட்டுறலாம். ஆ அதான் 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 சார், அது அது நம்ம முடிவெடுத்தா செயல்படுமாங்கறத தான் क्वेश्चन சார். கண்டிப்பா கண்டிப்பா, ஏனா அதுல நான் திங்க் பண்ணதா முடிவெடுத்தா கண்டிப்பா அது முடிவு படி தான் இருக்கு. ஆ ஓகே ஓகே ஓகே, இவன நான் தாட் வந்தா வந்துட்டு போடு, நான் திங்க் பண்ண மாட்டேன் அப்படி முடிவெடுத்தா செயல்படுமா ஒரு நாள் ஃபுல்லா? ஆமா, நீ எனக்கு வந்து இத பத்தி திங்க் பண்ண விரும்பலன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். திங்க் பண்ண வேணாம். ஒரு விஷயம் கேக்கல சார், இப்ப நான் ஒரு நாள் ஃபுல்லா
என்னை தாட்டி எதுனாலும் வரட்டும், நான் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது, ஆனா நான் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தா அறிவு கேட்குமா? என்னுடைய ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலையில என்ன வந்து ஒரு திட்டாருன்னு வச்சுக்கீங்க, என்ன நான் தப்பே பண்ணல, அவரு தப்பா நினைச்சிட்டாரா, அதெல்லாம் திங்க் பண்ணி திங்க் நம்ம வந்து திட்டாரான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரி வேணாம் அவரு இனிமே திங்க் பண்ண வேணாம் விட்டேன்னு வச்சுக்கீங்க, இருந்தாலும் அவர் திட்டக்கூடாது திட்டக்கூடாது தாட் வந்துட்டே இருக்கு. லஞ்சு உட்கார அப்பயும் வருது, மறுபடியும் ஆபீஸ் கிளம்புற அப்பயும் வருது, நைட்டும் வருதுன்னு வச்சுக்க, இது தாட் தாட் எப்படி வேணாலும் வரலாம் எடுத்துட்டா போதும். நம்ம வில்ஃபுல்லா இது வந்து இயல்புதான், அது வரது ஒண்ணும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கும் போது என்னன்னா தாட்டு வந்து 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 அது மறைஞ்சிடும். சார் நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி பண்ணிருக்கேன்னா, தூங்குற முன்னாடி வந்து நான் எதுவும் திங்க் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணா டக்கு நடக்குது, அது தாட்டு வருது, அது உடனே செட்டில் ஆகிற மாதிரி தோணுது. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் முடிவு பண்ணிடுறேன், நான் திங்க் பண்ண மாட்டேன்பா, தாட்டு எதுனாலும் வரட்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தூங்கினா, நான் தூங்கின டைம் சடனா தூங்குற மாதிரி தோணுது, இது வந்து ரெகுலரா நடக்கிற மாதிரி தெரியுது. அது முடிவெடுக்கிறது அறிவுதான் முடிவெடுக்குது. ஆமா ஆமா அறிவு அறிவுடைய வேலையை அறிவு முடிவெடுக்குது. சரியா தான், நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால கண்டிப்பா புரியுதல் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ஓ ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கம்பராஜன் ஐயா வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நீங்க வந்து இப்ப நம்ம கேள்வி வந்து புத்தரு மத்த ரமணரு ஜேகே இந்த மாதிரிவங்க வந்து மனதனுடைய இயக்கத்தை தெரிஞ்சவங்க ஏன் வெளியே சொல்லல, அவங்க வேற ஒண்ணு சொன்னாங்கன்னு கேட்டிருக்கீங்க அப்படித்தானயா? அதானயா கேள்வி? ஆமா, மற்ற ஞானிகள் வந்து ஐயா மாதிரி தெளிவா சொல்லலையே, அவங்க சொல்லலையே, அது ஏன் அப்படிதான் கேட்டாங்க. இப்ப புத்தர் வந்து வந்து ஆசையை துன்பத்திற்காரன்னு சொன்னாரு, ஆனா ஐயாவே சொல்றாங்க அவர் கண்டுபிடிச்ச நிலைமை வந்து வேற, அது வந்து ஒரு நிர்வாண நிலை, அது மனத்தின் இயக்கத்தை பத்தி தான் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே அவங்கவுங்க கண்டுபிடிச்சு அந்த காலத்துல உள்ள அந்த சமுதாயத்துக்கிட்ட மனம் வந்து இப்படி இயங்க தன்னிச்சையா இயங்குன்னு சொன்னா எடுபடாது, மக்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து ஆசையை துன்பத்திற்காரம், நீ உன்னையா இருந்து பார், நீ உள்ள நுழைந்து பார், கடந்து செல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஐயா மாதிரி திங்க் பண்ணாம அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க இத மாதிரி ஆசையை துன்பத்திற்காரம்னா நம்ம சொன்னோம்னா அவங்க அவங்க அந்த மனதுடைய இயக்கத்தை வந்து புரிஞ்சுக்கணும், அனுபவத்தை புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா தான் இது பயன் உள்ளதா இருக்கும். அந்த காலத்துல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள யோசிச்சிருப்பாங்க. ஐயா வந்து லிபரேட்டடா எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு பெருந்தன்மையா ஒரு பெரும்போக்கா இது வந்து இப்படித்தான் இருக்குன்னு ஓப்பனா வந்து ராமானுஜர் திருக்கோசூர் கோயில ஏறி எப்படி ஓம் நமோ நாராயண மந்திரம் எனக்கு தலைவெடிச்சாலும் பரவாயில்ல எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னாலும், அதே மாதிரி ஐயா வந்து ஓப்பனா டிஸ்கஷன்ல இதுதான் மனம் வந்து இப்படித்தான் எங்கன்னு ஒரு பொது நலன் கருதி ஐயா வந்து வெளியிட்டாங்க, அதை நம்மளாம் கொடுத்து வச்சது. அதனால வந்து அவங்க அவங்க அனுபவத்தை பெறதுக்கு ஈஸி ஆயிருச்சு ஐயா சொன்னது. அவங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா புத்தரோ ரமணரோ அவங்கவுங்க அதை அனுபவிச்சு கண்டுபிடிக்கட்டும், அப்பதான் அது அவங்கவுங்க கண்டுபிடிச்சாதான் அது உபயோகமா இருக்கும் அந்த காலகட்டத்துக்கு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருக்காங்க, முக்தி அடைஞ்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பை ஆக்சிடென்டா தான் ஆயிருக்கு. அதாவது அவங்க முயற்சி எல்லை வரையிலும் முயற்சி பண்ணி ஒரு நிலையில ஒரு கையேறு நிலையில தோல்விய வேற வழியே இல்லாம தோல்வி ஒத்துக்கிட்ட சனத்துல வந்து இந்த விடுதலை வந்து அவங்க நடந்திருக்கும். எப்படி இந்த நிலைக்கு வந்தாங்கிறத அவனால திரும்பி அவனால பார்க்கும்போது அவங்க இவ்வளவு செஞ்ச முயற்சியும் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறாங்கன்னா எப்படி ஞானம் அடையறதா எப்படின்னு கேட்டா அவங்க செஞ்ச முயற்சியும் சேர்த்து சொல்றாங்க. ஆனா அப்படி கேட்கறவங்க அந்த ஞானி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாரோ அதெல்லாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படி தீவிர முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல வந்து அந்த தோல்வி அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த அந்த முக்திங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க எல்லாருமே இவங்க செஞ்ச முயற்சியும் சேர்த்து சொல்றதுனால
அதை கிளியரா அவங்களால சொல்ல முடியல. இன்னொரு உண்மை சொல்றேன் நான், நம்ம பகவத்தையாவும் பாத்தீங்கன்னா அவரும் அடைஞ்சது பை ஆக்சிடென்ட் தான். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இதனுடைய செயல்பாடு எப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. இது எப்படி செயல்படுது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவு தான் அந்த புரிதல். இப்ப என்ன சொல்றாரு ஐயா அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு கையிற நிலையில தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒரு அகசரணாகதி அடைஞ்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த விடுதலை இயக்கம் வந்து தாமா இயங்க ஆரம்பிச்சிருக்கு, நேச்சுரலான இயக்கம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எப்படி வந்துச்சுங்கிறத அவங்க திரும்பி பார்த்ததுல சரியா அவங்க வந்து கணிக்கல. அவங்க இப்ப ஐயா சொல்றது சயின்டிபிக்கா சொல்றாங்க. இப்ப இது ஊர்லும் வந்தவங்க முறையில நம்ம முயற்சி பண்ணோம்னு வச்சுங்களேன், இதே நிலைமைதான். ஒரு கோடியில ஒருத்தர் லட்சத்திர ஒருத்தர் தான் இந்த புரிதல்ங்கிறது ஏற்படும், இந்த ஞானம்ங்கிறது ஏற்படும். ஆனா ஐயா கொடுத்த இந்த புரிதல் முறையில தான் யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் வருதோ அவங்க எல்லாருமே ஞானம் அடைய முடியும். ஏன்னா அது ஒரு சயின்டிபிக்கா கொடுக்கும்போது மட்டும்தான் இதுல ஆர்வமா இருக்கிற ஒரு பள்ளி மாணவனால கூட இந்த புரிதல் ஏற்பட முடியும். அவனுக்கு கூட இந்த புரிதல் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குன்னு ஐயா சொல்றேன். இது எப்படி ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் போறாரு கார்ல நல்ல ஸ்பீடு 100, 120, 130, 140 போயிட்டாரு. போனா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு செவர் இருக்கு, அதுக்கு மேல வழியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுவர் தான் இருக்கு. போன வேகத்துல சடன் பிரேக் அடிக்கிறாரு, இதுக்கு மேல போக முடியலையேன்ட்டு. பிரேக் அடிச்ச உடனே என்ன பண்ணுதுன்னா வண்டி அப்படி 180 degrees திரும்புதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காரு அதுதான் என்லைட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, என்லைட்மெண்ட் முக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி திரும்பவும் செய்யும், ஆக்சிடென்டும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி முயற்சி பண்ணவங்க எல்லாருமே சரியா சரியா அவங்க முயற்சியை கைவிட்டதுனால அகச்சரணாகதி அடைஞ்சதுனால முக்தி அடைஞ்சிருக்காங்க. இப்படி கார் திருப்பணும் போய் நாம கேட்கறோம், எங்க காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கறோம். அவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீ ஸ்பீடா போப்பா, 130, 140 போய் பிரேக் அடி, கார் நல்லா திரும்பிடும் உனக்கு, 150 degrees திரும்பிடும் சொல்றாங்க. இந்த வழியில நான் போய் காரை போய் பிரேக் அடிப்பதான் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்கதான் வந்து ஐயா வந்து ஸ்டேரிங் ஒன்று இருக்குது, அதுதான் அந்த புரிதல். ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குதுப்பா அந்த கார்ல, இந்த ஸ்டேரிங்கை பயன்படுத்தினா நம்ம ஈஸியா திரும்பிடலாம் அப்படிங்கிற சயின்டிபிக் ஐயா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த மனசு வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும், மனசுக்கு வந்து மனசுல வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் உணர்வுகள்லயும் எந்த வேலையும் இல்லை, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அந்த சரணாகதிங்கிறது தன்னால வந்துடும் அப்படின்னு ஐயா வந்து அதை சயின்டிபிக்கா சொல்றாங்க. இப்ப இது மாதிரி சொல்றது ஐயா மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரா, வேற யாரும் சொல்லலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் வாழ்ந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஞானிகள் வந்து வந்தாங்க. புத்தர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, புத்தர் வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. 1000 புத்தருக்கு பிறகு வந்தவர்ல ஐயா தான் இவ்வளவு தெளிவா இத வந்து ஆராய்ச்சி பண்ணி புரிதல்ங்கிற முறையில ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இது வந்து புதிய அணுகுமுறைன்னு சொல்றதை விட கூட ஒரு சரியான அணுகுமுறைன்னு சொல்றதுதான் சரி. நம்ம சரியான அணுகுமுறையை விட்டுட்டு எப்படிதான் முயற்சி பண்ணாலுமே சரியான ரூட் கிடைக்காது. சரியான அணுகுமுறையை வந்து புத்தருக்கு அப்புறம், புத்தர் சொன்னது இப்படிதான் சொல்லியிருப்பார், அது வந்து நாளுக்கு நாள் அந்த கம்யூனிகேஷன்ல மாறி வேற மாதிரி வந்திருக்கு. புத்தர் சொன்ன சும்மாருவையே வந்து இப்ப பயிற்சியா மாத்திட்டாங்க, விமர்சன பயிற்சியா மாத்திட்டாங்க. அந்த வகையில புத்தருக்கு அப்புறம் இப்ப கரெக்டா சொல்லியிருக்கிறது தெளிவாக சரியான அணுகுமுறையில புரிதலா கொடுத்துருக்கிறது நம்ம பகவத்தையா மட்டும்தான். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் மலர் இதுங்கிற மாதிரி மலர்ந்திருக்காரு ஐயா நமக்காக. இது எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மகான்கள் வந்து வாழும் போது அவங்க பெருமை தெரியாது. நம்ம யாரும் அவரை தவற விட்டுற கூடாதுங்கிறதான் நம்முடைய ஆதங்கமே. நம்ம வந்து அவரை வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து இத பயன்படுத்தி உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய நோக்கம். பொதுவா இந்த ஞானம்னு பாத்தீங்கன்னா முயற்சி செய்யற கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா, அந்த நிலை மாறினதுக்கு காரணம் பகவத்தையா தான். இப்ப யாரெல்லாம் ஆர்வமா வராங்களோ அவங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்க முடியும். அது இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த புரிதலுக்குள்ள அடக்கிட்டாரு. ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு அனுஷ்டானங்கள், எவ்வளவு படிநிலைகள் எவ்வளவு இருக்கு, இவ அனைத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த புரிதல்ல வந்து கொண்டு வந்து அடக்கிட்டாரு. இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிச்சுனாவே ஒட்டுமொத்த ஆன்மீகமும் உங்களுக்குள்ள வந்த மாதிரி.
சொல்லுவாங்க பாத்தீங்களா, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அணுவை துளைத்தேல் கடலை போட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு திருக்குறள் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய பகவத்தையனுடைய இந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது இந்த புரிதல். அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த புரிதல், எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய இந்த புரிதல், எல்லாருடைய துக்கத்தையும் கடந்து எளிதில் விடுதலை தரக்கூடிய இந்த புரிதல் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். அதுவும் நம்ம வந்து ஐயா வாழும் காலத்துல நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த நிலையில ஐயாவும் நமக்கு துணை இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சவங்க நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு எளிமைப்படுத்திருக்காரு. அதனால இது அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கறத இங்க நான் சொல்லிக்க விரும்புறேன். எல்லாருமே இதை வந்து புரிஞ்சவங்க எல்லாருமே ஞானிகள் தான், முத்தர்கள் தான். ஆனா வந்து அவங்க அதுக்கான ரூட்டை வந்து சரியா வந்து கண்டுபிடிக்கலங்கிறதான் இங்க வந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கான சரியான வழியை கண்டுபிடிச்சது சயின்டிபிக்கா சொன்னது நம்ம பகவத்தையா மட்டும்தான், புத்தருக்கு பிறகு வந்திருக்கக்கூடியது நம்ம முகத்தையா மட்டும்தான். அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். டைமும் கிட்டத்தட்ட ஒரு 8:42 ஆயிடுச்சு. அதனால இது தொடர்ந்து கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை இறுதி கேள்வியா வச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க யாரா இருந்தீங்கன்னா நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாங்க. நான் வந்து இந்த மனவள கலையில பயிற்சி எடுத்திருக்கேன், 21 வருஷமா அதுல பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க ஐயா, பேராசிரியரா இருக்கனால. இப்ப இது ஒரு புதுசா இருக்கிறது இந்த கருத்து, ஐயா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. சரணாகதிக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி, ரொம்ப அற்புதமான ஒரு வழி. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, மனதை அப்படியே விட்டுணும் அப்படின்னும் போது சாதாரண மனிதர்களும் அந்த மாதிரி தானே இருக்கிறாங்க. அப்ப இது என்ன, இது புதுசா நம்ம வந்து எதுவும் செய்யறதுக்கு வேண்டாம், அகத்துக்குள்ள எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, புறத்துல உங்களுக்கு வந்து நீங்க அறிவை பயன்படுத்தி வளர்ச்சி அடைஞ்சிக்கலாம், ஆனா அகத்துல எதுவும் செய்யறதுக்கு இல்லை, சும்மா தான் இருக்கணும் அப்படின்னும் போது, இப்ப சாதாரண மனிதர்களும் அவங்களும் அறியாமலே அதை தானே செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஐயா. அதுதான் சாதாரண மனிதர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமளும் அப்படிதான் இருக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்பம் வரும்போது யாருமே அதோட போராட மாட்டோம். இன்பம் வரும்போது அதுல வந்து எந்த போராட்டமும் இருக்காது, ஏத்துக்குவோம், அங்க மயங்கிதான் இருப்போம். துன்பம் வரும்போதுதான் அதோட போராடுவோம். நீங்க பாருங்க, சாதாரண மனிதர்கள் அவங்க துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, மனசோட போராடுவோம், அது விடுபடும் நினைப்பாங்க. அது வந்து அறிவுன்னு இருந்தாவே அறிவுக்கு இந்த விளக்கம் கிடைக்கலாமே, அது போராட்டத்தான் தீரும். குழந்தைங்க போராட மாட்டாங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு அறிவு வளர்ச்சியே கம்மியா இருக்குல்ல, புற அறிவுங்கிறது குழந்தைங்களுக்கு கம்மி, அவங்க வந்து உணர்வுகளோடையும் எண்ணங்களோடையும் போராட மாட்டாங்க. அறிவு வளர வளர இந்த புற அறிவு வளருது, சமுதாய அறிவு வளருது இல்ல, அந்த அறிவு மகிழ்ச்சியா இருந்தா ஏத்துக்கும், ஒருத்தங்க பாராட்டினாங்கன்னா ஏத்துக்கும், ஒருத்தங்க திட்டினாங்கன்னா அதை ஏத்துக்காது, உள்ள வந்து போராடும். அது வந்து நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டவங்க, ஞானிதான் வந்து இன்பத்தையுமே துன்பத்தையுமே சமமா பார்ப்பாங்க. அங்க நமக்கு வேலை இல்லைங்கிறது, ஞானி யாரு தன்னோட முரண்படாம இருக்கிறாங்களோ அவங்கதான். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தன்னோடு முரண்படுபவன் அஞ்ஞானி, தன்னோடு முரண்படாதவன் ஞானி, அவ்வளவுதான். புரிஞ்சுக்க முடியும், பல பேர் அங்கிருந்து வந்தவங்க தான், தவறு எதுவும் இல்ல. நம்மள ஓரளவுக்கு மகரிஷி வந்து உயர்த்திருக்க, மனதோட அணுகிறதுக்கு மகரிஷி தான் நம்மள வந்து உயர்த்திருக்க, அந்த அணுகுமுறை தான் நம்ம ஐயாவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது நம்மால. உங்களை நான் வரவேற்கிறேன், வாங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி. உலகமே நம்ம ஒரு குடும்பமா தான் பாக்குறோம், எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும், விடுதலையோட அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இல்ல, ஒரு புதிய கருத்தா தான் இருந்தது எனக்கு. அவரு பாஸ்கர் ஐயா வந்து பேஸ்புக்ல போட்டுட்டு இருப்பார் தொடர்ந்து ஐயாவுடைய கருத்துக்களை. நான் உங்க இது கூட ஒரு நாள் பார்த்தேன், நான் உங்களது கூட நான் அந்த இதுல பேஸ்புக்ல வீடியோல ஒண்ணு வந்திருந்தீங்க நீங்க. ஓ சரி சரிங்க, பார்த்தேன் உங்களுக்கு ஸ்பீச் கேட்டிருக்கேன் நான். இதே மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்றீங்க, பார்த்திருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு. அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க உங்க நம்பர் கூட கூப்பிடுங்க, உங்களுக்கு ரெகுலரா உங்களுக்கு யாருங்க இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சது? பாஸ்கர் ஐயா. ஐயா அரக்கோணம் பாஸ்கர் ஐயா பேசுறாருல. ஓகே ஓகே ஓகே, அவங்க தான் அனுப்புனாங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க, தொடர்ந்து வாங்க. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
இவங்க கம்பராஜன் ஐயா போட்டிருக்காங்க, பலரும் அங்கிருந்தா வந்து அங்கிருந்து வந்தவர்கள் தான் போட்டிருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து அறிவுல அறிவினுடைய வளர்ச்சி நோக்கிதான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போதுதான் நமக்கு எங்க வேற இது இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து திறந்த மனம் வேணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கான தகுதியை கொடுத்தவர் மகிழ்ச்சி தான் நம்ம கொடுத்துருக்காங்க, தகுதியை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இது வந்து இப்ப எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப் எனக்கு இருந்ததால்தான் இன்னைக்கு நான் அட்டன் பண்ணாத. கொஞ்ச நாளா நான் படிச்சுட்டு இருந்தத, எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து அது என்னன்னா, இவ்வளவு நம்ம டீப்பா 21 இயர்ஸ் நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து கண்டினியூவா. நான் 4 மணி நேரம்லாம் தவம் பண்ணுவோங்க ஐயா, ரொம்ப உயிர் மேல வந்து ரொம்ப தவம் பண்ணும், நிற்கும், கொஞ்சம் அமைதியாகும், அதெல்லாம் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது நீங்க சொல்ற மாதிரி வந்து இது மனம் வந்து கட்டுப்பாட்டு, நம்ம கட்டுப்பாட்டு இல்ல இயற்கையா அது வந்து எப்படி இருதயம் அதெல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குது, அது மாதிரி ஓடிட்டு இருக்குதுங்கிறது வந்து முத முத இப்பதான் நம்ம அத நாலேஜுக்கே வந்தது எனக்கு. அதனால கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு எனக்கு மைண்ட். இதுல இப்ப நான் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இத இப்ப நான் வரலனால இந்த பயிற்சி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கருத்தை வந்து புரிஞ்ச சனத்துல வந்து விடுதலைங்க. ஆமா, இதுதான் வந்து இதனுடைய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது, யதார்த்தமா அதை புரிஞ்சுக்கிறது இதுதான் என் வழி. ரொம்ப அருமையான இல்ல, ரொம்ப அருமையான ஒரு மெத்தட், மிகப்பெரிய ஒரு 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 வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை வந்து எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ வந்து அது ஏற்படுத்தி இருக்குதுங்கிறத நான் வந்து உணர்ந்துருக்குறேங்க உண்மையாவே. இப்ப எப்படின்னா வந்து அவங்க மனது வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது வந்து இப்ப வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாங்க ஐயானா, வந்து மனதை அறிந்து கொண்டால் அது வந்து அடங்கிடும், அது இல்லைன்னா அது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம அறிந்து கொண்டால் கூட சில நேரங்கள்ல ஏதோ சொன்ன மாதிரி, பாஸ்தரையா சொன்ன மாதிரி ஒரு டெம்பரரியான ஒரு அமைதி ஏற்படுதே தவிர அது கண்டிப்பா அது வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு வர்றதே இல்ல, கடைசி வரைக்கும் வரல அது கண்டிப்பா. அப்படின்னும் போது என்னதான் ஒரு டீப்பா ஒரு க்வெஸ்சன் இருந்துகிட்டேதான் இருந்தது எனக்குள்ள, என்ன இது நடக்குது அப்ப, என்னதான் இது, இது அல்டிமேட்டா என்ன ஒரு விஷயமா இருக்க முடியும், இதுக்கு என்னதான் விடுதலை அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு வந்து இப்ப இவங்களுடைய ஐயாவுடைய தொடர்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேங்க. சோ அந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்து இது மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிற உடனே டக்குன்னு கான்சியஸுக்கு வந்துச்சு மைண்ட், ஓஹோ வேற ஏதோ வந்து உலகாலாம் நம்ம வந்து கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் நம்ம அப்படிங்கறத ஒரு ரிலீஃப் நம்மளுக்கு கிடைச்சது. அந்த ரிலீஃபே வந்து இன்னும் நம்ம டீப்பா போகும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்குங்கிறத நான் நம்புறேங்க ஐயா. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நம்ம டைம் ஆயிடுச்சு, நிறைய வந்துடலாம். பாலு ஐயா வாங்க, சுருக்கமா முடிச்சிருங்க, டைமும் ஆயிடுச்சு, வாங்க. சந்தோஷம், நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, வெல்கம். வாங்க, வணக்கம். வாங்க, வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இப்போ நீங்க நல்லது சொன்னீங்க, அதாவது கரெக்டா தான் சொன்னீங்க. அதாவது இன்பம் வரப்ப நம்ம அதை பொருட்படுத்த மாட்டோம், துன்பம் வரப்ப மட்டும் நம்ம வந்து அது வந்து போராடுறோம். அது ஆக்சுவலா பார்த்தா நம்ம அதாவது உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா அப்படின்ற மாதிரி, அந்த சமயத்துல நம்மளுக்கு என்ன தாட் இருக்கோ அந்த தாட்டுக்கு தான் நம்ம இது பண்றோம். அந்த தாட் இருக்கும் போதே வேற ஏதாச்சும் இதை விட இம்பார்ட்டன்ஸ் ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுங்களா, அதுல நம்ம பிட்டோர் ஆயிடுறோம். நம்ம தாட்டுன்றது கூட பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா வரதான் செய்யும், ஒரு 10 தாட் வருதுன்னு வச்சுங்களேன், அதுல வந்து எதுக்கு எந்த தாட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தான் நம்ம உயிரோட்டம் கொடுக்குறோம், திங்கிங்கா மாத்துறோம் நம்ம. எகைன் அந்த திங்கிங்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பற்றோட வச்சிருக்கோமா பற்றிட்டு இருக்கோமா. அது நேத்து கூட ஒரு மேடம் அழகா சொன்னாங்க, நேத்து முன்னாடி ஒரு மேடம் சொன்னாங்க, பெயின் இஸ் மேண்டேட்டரி, சஃபரிங் இஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆக்சுவலா பெயின் வரதான் செய்யும், ஆனா கவலைப்படுறது அதுல துன்பம் அடைகிறது நம்ம கையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னது மாதிரி. இதுதான் ஆக்சுவலா ஞானம், வேற ஒன்றும். ஏன்னா ஐயா கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கோட்டை இருக்கு, கோட்டை உள்ள வந்து ஒரு விக்கெட் கேட் இருக்கு, சின்ன கேட் இருக்கு, ஒவ்வொருத்தரா தான் உள்ள வருவாங்க, அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் அடிச்சுட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த சமயத்துல நம்மளுக்கு என்ன எந்த எந்த தாட் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு மேட்டர் இருக்காது. ஒரு 1000 தாட் இருந்தா கூட அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து என்ன தாட் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து உபாதையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தாட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் வச்சு அப்பதான் அது உபாதை. அந்த சமயத்துல ஒருவர் நுழையும் வாயில்தான் இருக்கு. அது மாதிரி நமக்கு ஒரு சமயத்துல ஒரு எண்ணம் தான் வரும், பல எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவரும் டீல் பண்றது ஈஸியா இருக்கும். அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் வந்து ஒரு குகைக்குள்ள இருக்கான் சேஃப்டியா,
எதிரி நாட்டு படை வீரர்கள் ஒவ்வொருத்தெல்லாம் உள்ள வரும்போது ஒவ்வொருத்தரையும் வெட்டிடுறாங்க, தலையை வெட்டிடுறாங்க, அந்த அரசன் வந்து தலையை வெட்டிடுறான், ஒருத்தனை டீல் பண்றது ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஐயா இன்னொன்னு சொன்னாரு, ஒருத்தன் தான் உள்ள வரான், அவனை வேலையெல்லாம் மாத்திடுறது, ஒருத்தையும் தலையை வெட்டுறது மேலா நான் அவனை வேலையெல்லாம் பயன்படுத்தி அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் போயிடுவான் அவன். அது மாதிரி நம்ம வரக்கூடிய தாட்டை கூட புற தேவைக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்கிறது வந்து அழகா ஐயா சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஞானம், நம்ம புரிஞ்சு நம்ம வரக்கூடிய எண்ணத்தை நம்ம சரி பண்றதுக்கு அங்க எந்த வேலையும் இல்லை, எண்ணத்தை புற காரியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுட்டா போதும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி அந்த மெமரி பேட்டர்ன்றதும் ஒரு பெரிய பிரச்சனை தான் நமக்கு. இல்ல அது மெமரி பேட்டர்ன் இருந்துட்டு போட்டோம், அது இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விட்டா போதும், தேவையில்லாத இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விட்டா போதும். தேவையானது இம்பார்ட்டன்ட் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஆமா, மெமரி பேட்டர்ன் இல்லைன்னு வச்சுக்கங்க, நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. இல்ல மெமரி பேட்டர்ன் கூட நேச்சர் தானே, அது எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லங்கிற நம்ம புரிஞ்சுட்டோம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசிருக்கேன் சார் ஒரு 20 நாள் முன்னாடி, ஞாபகம் நல்ல ஞாபகம் சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், எனக்கு நான் அந்த நேரம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தேன் சார். கண்டினியூ அன்னைக்குல இருந்து நான் டெய்லி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன். பகவத் ஐயா சார்கிட்டயும் ஒரு 2 தடவை பேசிருக்கேன் சார், மத்தவங்கிட்ட பேசிட்டு வரேன் சார். முதல்ல ரொம்ப நன்றி, அந்த நேரம் இருந்ததுக்கு இப்ப நான் ஏதோ நிறைய ரிலீவ் ஆயிருக்கு, எனக்கு இன்னும் புரிதல் தேவைப்படுது, நான் டெய்லி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். கேளுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார். முதல்ல சொல்லிடுறேன் சார், போதும், அடுத்து பேசுறேன் சார். நன்றி சார். நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன், நம்ம தொடர்ந்து நாளைக்கு முடியும் டிஸ்கஸ் பண்ணதான போறோம். ரமேஷ் கருணாகரன் வாங்க, நீங்க உங்களுக்கு கடைசியா வச்சுக்கோ, நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. நீங்க எங்க இருந்தீங்க பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க ஞாபகம் சொல்லுங்க. சரிங்க ஐயா, இப்பதான் நான் வந்த, இப்ப தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் அருமையானது ஐயா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் நம்மளால அது கட்டுப்பாட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சது வந்து இது வரைக்கும் நான் பார்த்தோட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தலைப்பு என்னோட இது பதில் சொல்றீங்களா இதுக்கு? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. அதான் நம்ம இன்பம் வரும்போது முரண்பட போறதுல யாருமே, பொதுவா துன்பம் வரும்போது மட்டும்தான் முரண்படுறோம். ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் இந்த துன்பத்தையும் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை விடும் போது அப்புறம்தான் என்ன எனக்கே தெரியுது, ஓ மனம் நம்ம கண்ட்ரோல் இல்லாம அது பாட்டு தோன்றி மறையுது. புரிதலுக்கு அப்புறம் தான் கண்டே பிடிக்க முடியுதுங்க, துன்பத்தப்போ முரண்படாதப்போ. அதான் என்னோட பதில். ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் தான் தெரியுது மனதில் நம்ம கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு எனக்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கே தெரியாது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்க. வாங்க, நன்றிங்க. நீங்க வந்து ஆரம்பத்துல வரலனா நீங்க பாக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் உளமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வாங்க. நன்றி, வணக்கம்.